தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங் தரப்புல இருந்து எம் சீரீஸ்ல இரண்டு மாடல் போனை வெளியிட்டு இருக்காங்க. M20 M10 அப்படின்ற இரண்டு மாடல். அந்த இரண்டு மாடல் கூடிய ஃபுல் ஸ்பெசிபிகேஷன் என்னென்ன இருக்கு, அதனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாம்சங் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாகவே சாம்சங் அப்படின்னாவே விலை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மற்ற மாடல்ல வர ரெட்மி, இந்த மொபைல் ஸ்டார், இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கிற மாதிரியே வந்து சாம்சங்லையும் வந்து அதிக ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துட்டு மக்கள் விரும்புற மாதிரி விலை வந்து மிக மிக குறைவாகவும் கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து பட்ஜெட் போனா இருந்துட்டு இருக்கு, அதை பத்திய முழு விவரங்களை நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் எம் சீரீஸில் M20 அப்படின்ற இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 6.3 inches TFT ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டிவ் வி நாச் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அதை வந்து வி டிஸ்பிளேன்னு சொல்லி இன்ஃபினிட்டிவ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட பிக்சல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சலை பொறுத்த வரைக்கும் 1080x 2340 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமானது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேன்றதுனால அதிகமான ரெசல்யூஷன் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா 1.6 ஜிகாஹெட்ஸ் ஆக்டோகோர் ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் ப்ராசஸர். ரேம் இது வந்து ரொம்ப முக்கியமாக, ரேமை பொறுத்த வரைக்கும் 3GB 4GB அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியண்ட்டு இந்த M20 மாடலில் கொடுத்துருக்காங்க. 3GB ரேமை பொறுத்த வரைக்கும் 32GB இன்பில்டு மெமரியாகவும், 4GB ரேமை பொறுத்த வரைக்கும் 64GB இன்பில்டு மெமரியாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மைக்ரோ எஸ்டிக்கு தனி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ரெண்டு சிம் இருக்கும், ப்ளஸ் அது கூடவே ஒரு எஸ்டி கார்டு போடுறதுக்கு தனி ஸ்லாட்டு இருக்குது. மொத்தம் 3 ஸ்லாட் இருக்கும் அந்த சிம் போடுற இடத்துல. கேமரா அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா 13MP ரியர் கேமரா, பேக் கேமரா இருக்குது, 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு நல்ல ரெசல்யூஷனில் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி நாம் நம்பலாம். அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 8.1 ஓரியோ ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா கனெக்டிவிட்டியுமே இருந்துகிட்ருக்கு. அதாவது GPS, ப்ளூடூத், யூஎஸ்பி டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் விலையில் யூஎஸ்பி வந்து டைப் சி மாடல் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான், அதுவும் நல்ல விஷயம். அடுத்ததாக இதில் ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் இதெல்லாமே இதில் இருக்குது. முக்கியமாக பேட்ரி வந்து மிக அதிகமான எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. அதாவது 5000 எம்ஏஹெச் பேட்ரி இதில் இருக்குது. கண்டிப்பாக 2 நாளைக்கு சார்ஜ் நிற்கிற அளவுக்கு பேட்டரியை கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் உண்டு. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே தான் இது ஃபுல்லாக 100% வந்து ஏறிடுது. அந்த அளவுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் இருக்குது. அடுத்து முக்கியமான செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது பட்ஜெட் விலை தான் கண்டிப்பாக. 3GB ரேமை பொறுத்த வரைக்கும் 10990 அப்படின்ற மாடலில் ரொம்ப மிக மிக குறைந்த விலையில் சாம்சங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய பிராண்டு அப்படின்னு சொல்கிறதுனால, இந்த பெரிய பிராண்டாக இருந்தாலும் ப்ரைஸ் வகையில் அவங்க கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இது 10999 ரூபாய்க்கு 3GB ரேம் வந்து கொடுக்குறாங்க. 4GB ரேமை பொறுத்த வரைக்கும் 2000 கூட வச்சு 12990 அப்படின்ற விலையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அமேசானோட வலைத்தளத்தில் ஸ்பெஷலாக கிடைக்கிது. இது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், ஆஃப்லைனில் கண்டிப்பாக கிடைக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், ஆஃப்லைனில் கிடைக்காது. அது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குறதுக்குரிய லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.